பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் முதல் வாரம் அன்புவான சிம்புவை பார்த்த போட்டியாளர்களுக்கு அடுத்த ரெண்டு வாரம் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்டி போட்டியாளர்களை ரைடு விட்டுட்டாரு சிம்பு. இதுக்கு காரணமும் இருக்குங்க. சிம்புவையே சில போட்டியாளர்கள் அமைதி இழக்க வச்சிருக்காங்க. குறிப்பிடும்படியாக சொன்னால், பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியோட கால்குலேட்டர்னு அழைக்கப்படுற அனிதா சம்பத்துக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே நேரம் சரியில்லை போல. வந்த நாளில் இருந்தே ஜூலியை விட அதிகப்படியான சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தை வயிற்றில் வளருதுன்னு பேசுனதில் தொடங்கி நிரூப அசிங்கமாக திட்டுனது, டபுள் மீனிங்கில் பேசுனதுன்னு அனிதாவை இணையவாசிகள்லாம் தொடர்ந்து வசைப்பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பிக்பாஸ் 4 சீசனில் அனிதா மறுமணம், சுமங்கலி பற்றி நியாயமான கருத்துக்களை முன் வச்சு கைத்தட்டல்களெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் இந்த சீசனில் அப்படி எதுவுமே நடக்கலை. அதுக்கு பதிலாக சர்ச்சையில் தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்ருதி கிட்ட அனிதா சிம்புவை பற்றி பேசின விதம் சிம்பு ரசிகர்களை கோபமடைய வச்சிருக்கு. சிம்புவுக்கு பிக்பாஸ் புதுசு. கமல் சார் 5 சீசன்களை பார்த்துருக்காரு. அவருக்கு இதெல்லாம் புரியும். நீ பேசுனது ரொம்ப ஆழமான விஷயம், இதெல்லாம் சிம்புவுக்கு புரியாது, அவர் யோசிக்கவும் மாட்டார்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை தான் சிம்பு ரசிகர்கள் இணையதளத்தில் வைரலாக்கிட்டும் இருக்காங்க. அதே நேரம் அனிதா சம்பத்தை கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டும் இருக்காங்க. லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு.